எந்த மதத்தில் ஒருவர் இருக்க வேண்டும் என்பதை அவங்கவுங்க சொந்தம்தான் தீர்மானிக்க முடியும். யார் ஒருத்தரையும் கட்டாயப்படுத்தி நீங்கள் இந்த மதத்தில் தான் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? உங்களை பொறுத்தவரையில் என்னென்னா அவெல்லாம் படிக்கவே கூடாது. அடித்தட்டில் இருக்கிற பட்டியலின மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள் படிக்கவே கூடாது. அவங்களுக்கு உங்கள் வர்ணாசிர தர்மம் அதுதானே சொல்லுது, மனு தர்மம் அதுதானே சொல்லுது. இந்த மனு தர்மத்தை தீவிச்சு கொளுத்தாமல் இன்னை வரைக்கும் இருக்கானே, இதுவே பெரிய அவமானம் இல்லையாது? ஒரு மனுஷனை அவமானப்படுத்துகிற, அரசியல் சட்டத்தையே கேவலப்படுத்துகிற அளவுக்கு ஒரு மனு தர்மம் சொல்லுது. அந்த மனு தர்மவாதியாக நீங்கள் இருக்கீங்கன்னா மனித சமூகத்துக்கு அவமானம் இல்லையாது. காலங்காலமாக தமிழ்நாடு மட்டுமில்லை, இந்த கிறிஸ்துவ மிஷினரிகள் தான் இந்த சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு கல்வியை கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மைக்கேல்பட்டி கிராமத்தில் 162 வருஷமாக அந்த பள்ளிக்கூடம் செயல்படுது. பிஜேபியினுடைய தலைவர்களே பல பேர் கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் படித்து தான் பெரிய தலைவர்களாக வந்திருக்கிறாங்க. அவங்களாம் என்ன மதம் மாறிட்டாங்க? ஒட்டுமொத்தமாக இந்த விசாரணையில் மதம் மாற்றம்ங்கிறது வரவே இல்லை சீனில். ஒரு ஃபோர்ஜரியாக வந்து ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு, அவர் என்ன அரசாங்க ஃபோட்டோகிராஃபராக அதிகாரம் பெற்ற ரெக்கார்டை காவல்துறை ரெக்கார்ட் பண்ணுறது, யாரோ ஒருத்தர் ஃபோர்ஜரியாக ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை ஆதாரமாக வச்சுக்கிட்டு ஒரு மதமாற்றம்ங்கிற இல்லாத ஒன்றை உருவாக்கி நீங்கள் அந்த கிறிஸ்துவ பள்ளிகளையும் கிறிஸ்துவ அந்த நிறுவனங்களையும் கொச்சைப்படுத்துவது. ஒரு தேர்தலில் ஒரு ஓட்டு தான் உனக்கு போட்டிருக்காங்கன்னா அப்போ கூட உனக்கு புத்தி வரலன்னா என்ன பண்ணுறது? என்ன நான் என்ன கேட்குறேன், என்ன பிஜேபிலாம் என்ன கொம்பா முளைச்சிருக்கு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நாங்கள்லாம் தகராறு பண்ண ஆரம்பித்தா நீங்கள் ரோட்டில் நடக்க முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். சமீப காலத்தில் பாஜகவினுடைய நடவடிக்கை என்பது தமிழ்நாட்டில் ஒரு அருவருக்கத்தக்க மக்கள் முகம் சுழிக்கக்கூடிய அளவுக்கான பிரச்சாரத்தையும் நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக வந்து அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய தலைவராக வந்த பிறகு தமிழகத்தினுடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இவர்கள்லாம் காலில் போட்டு மிதிக்கக்கூடிய அளவுக்கான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அரசியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை அவர் விமர்சிக்கிறாரு, பதில் சொல்கிறதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் திட்டமிட்டு தமிழ்நாட்டில் ஒரு மத பதட்டத்தை உருவாக்கக்கூடிய முறையில் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் தமிழக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செஞ்சு வர்றாரு. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூரில் மைக்கேல்பட்டிங்கிற கிராமத்தில் நடந்த அந்த பள்ளிக்கூடம், அதில் நடக்காத ஒரு சம்பவத்தை மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றி மத்திய புலனாய்வுத்துறை வந்து அந்த கிராமத்துக்கு போய் அந்த பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அங்கே இருக்கிற ஆசிரியர்கள், அங்கே இருக்கிற மாணவிகள், வார்டன்கள் மற்றவங்ககிட்ட 3 மணி நேரம் விசாரிச்சுருக்காங்க. தஞ்சாவூரில் மற்ற இடங்கள்லையும் சிபிஐ அதிகாரிகள் முகாமிட்டுக்கிட்டு அந்த விசாரணை மேற்கொண்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்னன்னா அண்ணாமலையினுடைய அந்த அரசியல் சதிராட்டம் தான் இந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை உருவாக்கியிருக்கு. 12வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அந்த மாணவி வந்து இறந்து போயிருக்கிறாங்க. ஒரு மாநில அரசு, மாநில போலீஸு அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி விசாரிக்கிற இந்த சூழ்நிலையில் ஏதோ மாநில அரசே அது வந்து உண்மைக்கு மாறாக வந்து உண்மையை மூடி மறைக்கிறாங்க, முழு உண்மையை மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை மாநில அரசு மீது மட்டும் இல்லை, மாநில காவல்துறையின் மீதும், மாநில உயர்கல்வித்துறையின் மீதும் அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொல்லி அவர் வந்து உத்தரவு போட, பிறகு உச்சநீதிமன்றமும் சரி சிபிஐ விசாரிக்க கீழமை நீதிமன்றம் உத்தரவு போட்டுக்க போது நாங்கள் அதில் தலையிட விரும்பலை, அவங்க யாராவது ஒருத்தர் விசாரிக்கட்டும் அவங்க சொல்லி அவங்கள விட்டாங்க. இப்போ உண்மை என்னென்னா இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையில் வந்திருக்கிற செய்தி, விசாரணையில் வந்திருக்கிற செய்தி, 9ஆம் தேதி குடித்து அந்த மாணவி வந்து 20ஆம் தேதி தான் வந்து 19ஆம் தேதி தான் அந்த மாணவி இறந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட 11 நாள் வந்து 10 நாள் 11 நாள் அந்த மாணவி வந்து உயிரோடு இருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக இந்த விசாரணையில் மதமாற்றம்ங்கிறது வரவே இல்லை சீனில். 16ஆம் தேதி வந்து போய் போலீஸ் வந்து வாக்குமூலம் வாங்குறாங்க, அப்போ வந்து மதமாற்றம்ங்கிறத பற்றி வரல. நீதிபதியே போய் வந்து வாக்குமூலம் பட்டையும் மரண வாக்குமூலம் வாங்குறாரு, அப்போதும் வந்து அந்த மாணவி வந்து மதமாற்றங்கிறத பற்றி சொல்லலை. 17ஆம் தேதி போய் வந்து அவருடைய உறவினர் வந்து ஒருத்தர் முத்துவேலுங்கிறவர் வந்து அவர் விஹெச் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய தலைவர், அவர் ஏற்கனவே அவர் பேரில் பல கிரிமினல் கேஸ்லாம் இருக்குது. போலீஸ்கிட்ட சொல்லாத, அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லாத, ஆசிரியர்கிட்ட சொல்லாத, சக மாணவர்கிட்ட சொல்லாத, யாருக்கிட்டையுமே சொல்லாத இந்த மதமாற்றத்தை அந்த முத்துவேலுக்கிட்ட மட்டும் சொன்னதான் அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு. அப்படின்னா அவர் வந்து உடனே வந்து நேரடியாக போலீஸில் போய் இது மதமாற்றம் இருக்குன்னு அன்னைக்கே சொல்லியிருக்கலாம், அன்னைக்கே நீதிமன்றத்தில் அணுகியிருக்கலாம், அன்னைக்கே கலெக்டரை போய் பார்த்துருக்கலாம். அவர் வந்து 17ஆம் தேதி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவார், 18ஆம் தேதி ஒன்றும் சொல்லலை, 19ஆம் தேதி இப்போ சொல்லலை. மாணவி இறந்த பிறகு ஒரு நாள் கழிச்சு 20ஆம் தேதி தான் அது சமூக வலைதளத்தில் வெளியிடுறார். ஏன் அது சமூக வலைதளத்தில் வெளியிடணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? அந்த பள்ளிக்கூடத்துக்கு நாங்களும் போனோம்,
இன்றைக்கும் பார்த்தா அந்த பள்ளிக்கூடத்தில் இஸ்லாமியர்கள் பெரும்பகுதி படிக்கிறாங்க, இந்து மாணவர்கள் படிக்கிறாங்க, கிறிஸ்துவ மாணவர்கள் படிக்கிறாங்க. யாரையும் இந்த மதத்துலேருந்து அந்த மதத்துக்கு வாங்க, அந்த மதத்துலேருந்து இந்த மதத்துக்கு வாங்கன்னு யாரும் சொன்னதே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஏதோ ஒரு சம்பவத்தை இட்டு கட்டி ஒரு ஃபோர்ஜரியாக வந்து ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு, அவர் என்ன அரசாங்க ஃபோட்டோகிராஃபராக அதிகாரம் பெற்ற ரெக்கார்டு காவல்துறை ரெக்கார்ட் பண்ணுது, அது யாரோ ஒருத்தர் ஃபோர்ஜரியாக ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை ஆதாரமாக வச்சுக்கிட்டு ஒரு மதமாற்றங்கிற இல்லாத ஒன்றை உருவாக்கி நீங்கள் அந்த கிறிஸ்துவ பள்ளிகளையும் கிறிஸ்துவ அந்த நிறுவனங்களையும் கொச்சைப்படுத்துவது வன்மையாக கண்டனத்துக்குரியது. நான் என்ன கேட்குறேன்னா, காலங்காலமாக தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த கிறிஸ்துவ மிஷினரிகள் தான் இந்த சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு கல்வியை கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மைக்கேல்பட்டி கிராமத்தில் 162 வருஷமாக அந்த பள்ளிக்கூடம் செயல்படுது. 162 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமம் எப்படி இருந்திருக்கும், அந்த ஒரு கிராமத்தை போய் தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்தில் வந்து மாணவர்களை பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு சொல்லிக் கொடுத்து பல லட்சக்கணக்கான படிப்பாளிகளை, பட்டதாரிகளை, அரசு ஊழியர்களை, பல்வேறு பொறுப்புகளை அனுப்பியிருக்கிற அப்படிப்பட்ட மகத்தான காரியத்தை நான் கேட்குற அண்ணாமலை எந்த இந்து அமைப்பு செஞ்சுருக்கு? உங்களை பொறுத்தவரை என்னென்னா, அவெல்லாம் படிக்கவே கூடாது, அடித்தட்டில் இருக்கிற பட்டியலின மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள் படிக்கவே கூடாது. அவங்களுக்கு உங்கள் வர்ணாசர தர்மம் அதுதானே சொல்லுது, மனு தர்மம் அதுதானே சொல்லுது, வேதத்தை உச்சரித்து அவன் நாக்க அருன்னு சொல்லுது மனு தர்மம், வேதத்தை மற்றவங்க ஓதுறத காதால கேட்டாலே அந்த காதில இயற்ற காட்சி ஊற்றுன்னு சொல்லுது உங்க மனு தர்மம். இந்த மனு தர்மத்தை தீ வச்சு கொளுத்தாம இன்னை வரைக்கும் இருக்கான, இதுவே பெரிய அவமானம் இல்லையாது? ஒரு மனுஷனை அவமானப்படுத்துகிற, அரசியல் சட்டத்தையே கேவலப்படுத்துகிற அளவுக்கு ஒரு மனு தர்மம் சொல்லுது. அந்த மனு தர்மவாதியா நீங்க இருக்கீங்கன்னா, மனித சமூகத்துக்கு அவமானம் இல்லையாது? அரசு பிஜேபியினுடைய தலைவர்களே பல பேர் கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் படிச்சுதான் பெரிய தலைவர்களாக வந்திருக்கிறாங்க, அவங்களாம் என்ன மதம் மாறிட்டாங்க? எனவே இன்றைக்கி வந்து இந்த மதமாற்றம் என்கிற இந்த இது வந்து மிகுந்த ஆழ்ந்த விவாதிக்க வேண்டிய ஒன்று. மதமே மாறக்கூடாது என்று சொல்லுவதே முதல்ல தப்பு, அது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. விரும்புகிற ஒருவர் எனக்கு இந்த மதம் பிடிக்கல, நான் இன்னொரு மதத்துக்கு போனேன்னா அதை எப்படி நீங்கள் தடுக்க முடியும்? அது எப்படி கட்டாயப்படுத்தி ஒருத்தரை மதத்தை மாற்ற, கையை கட்டி ஒருத்தரை மதத்தை மாற்ற முடியுமா? அப்படியெல்லாம் இந்த நாட்டில் நடக்குமா? இன்றைக்கி இப்போ நகர்ப்புற எலெக்ஷனில் இவ்வளோ பெரிய ஓட்டு எடுத்து யாரும் கணவன் சொல்லி மனைவி ஓட்டு போடுறதில்லை, மனைவி சொல்லி புள்ள ஓட்டு போடுறதில்லை, அண்ணன் சொல்லி தம்பி ஓட்டு போடுறதில்லை, ஆளாளுக்கு ஒரு ஓட்டு. பிஜேபி ஆளு பிஜேபி வந்து ஒத்த ஓட்டு பிஜேபின்னு சொல்கிறதுக்கு அவர் ஒரு ஓட்டு தானே, அவர் ஒரு மனைவியே போடலையே. அப்போ அவர் சொல்கிறத அவர் மனைவியே கேட்கலன்னு தான் அர்த்தம், அவர் பிள்ளைகளே கேட்கலன்னு தான் அர்த்தம். அந்த அளவுக்கு வளர்ந்து போயிருக்கிற இந்த சமூகத்தில் நீங்கள் கட்டாயப்படுத்தி எப்படி ஒருத்தரை மதத்தை மாற்றிட முடியும்? வாக்குச்சாவடிக்கு போகிற பெண்கள் வந்து எஜிப்ட் உடைய அணிஞ்சிட்டு வந்தால் அங்கே போய் பிஜேபிக்காரன் தகராறு பண்ணுறாரு. என்ன நான் என்ன கேட்குறேன், என்ன பிஜேபினா என்ன கொம்பா முளைச்சிருக்கு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நாங்கள்லாம் தகராறு பண்ண ஆரம்பித்தா நீங்கள் ரோட்டில் நடக்க முடியுமா? இத்தனை தேர்தலில் அவங்க போய் அப்படி ஓட்டு போடலையா? அப்போல்லாம் என்ன அங்கே வந்து இது கட்டுப்போச்சா? என்ன இது நமக்கு ஒன்றே புரிய மாட்டேங்குது. எனவே வட மாநிலங்களில் கர்நாடகத்தில் இப்படியெல்லாம் செஞ்சு இப்படிலாம் சொல்லி மக்களை வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு மக்கள் மத்தியில் வந்து ஒரு மோதலை உருவாக்கி ரத்த ஆறு ஓடி எத்தனை பேர் செத்துருக்குறாங்க, எத்தனை உயிர்கள் போயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ரணகலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்குத்தான் பிஜேபியும் அதனுடைய தலைவர் அண்ணாமலையும் வந்து முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக செவி மடுக்க மாட்டார்கள். அதுதான் இந்த தேர்தலில் பாஜக கொடுத்துருக்கிற ஒரு மரண அடி. ஒரு ஒரு தேர்தலில் ஒரு ஓட்டு தான் உனக்கு போட்டிருக்கேன்னா அப்போ கூட உனக்கு புத்தி வரலன்னா என்ன பண்ணுறது? அது அதே மாதிரி தமிழக அரசு நான் கேட்டுக்க விரும்புகிறது, இது ஏதோ இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பட்டும் படாமல் இருப்போம்ங்கிற மாதிரி தமிழக அரசு இருப்பது என்பது ரொம்ப ஆபத்தானது. இந்த மாதிரியான நடவடிக்கைகளை உடனடியாக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக அதில் தலையிட்டு இந்த பிஜேபியினுடைய இந்த வன்முறை கலாச்சாரத்தை வந்து தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். இப்போ வந்து ஒரு வாக்குச்சாவடியில் ஏதோ ஒருத்தர் போனாருன்னு அவர் வந்து ஜெயக்குமார் வந்து அடித்து இழுத்துட்டு போனது வன்மையான கண்டனத்துக்குரியது. அப்புறம் எதுக்கு போலீஸு நாட்டில் சட்டம்லாம் இருக்குது, அவங்கவுங்க அவங்கவுங்க அடித்து அவங்களும் தீர்வு காணுனா. ஒரு முன்னாள் அமைச்சர் அப்படி செய்கிறது ரொம்ப அநாகரிகமானது, ஒரு அது வந்து அரசியல் சட்டத்துக்கே ஒரு புறம்பானது. அதன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது நியாயமானது, வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி பிஜேபி இந்த மதவெறியை கலப்புற இந்து என்கிற பேரை வச்சுக்கிட்டு இந்து மதத்தையே வந்து கொச்சைப்படுத்துகிறவங்க இவங்க தான். இந்து மதத்தை கொச்சைப்படுத்தி அது இன்னும் மோசமான இதை உருவாக்குறது இவங்க தான் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த நடவடிக்கைகளை உடனடியாக வந்து தமிழக அரசு தடுத்து நிறுத்தணும். இந்த மாதிரி செயல்படக்கூடிய இவங்களை பற்றி உரிய கண்காணிப்பு பண்ணணும்.
இவர்களை பற்றி முழுமையான புலன் விசாரணைக்கு உட்படுத்தணும். இது ஏதோ இது வந்து பிஜேபி என்கிற கட்சியினுடைய நடவடிக்கை இல்லை, இது ஒட்டுமொத்தமான தமிழ் ஒரு அமைதியாக இருக்கிற தமிழகத்தை ஒரு வன்முறை மாநிலமாக மாற்றுவதற்கு சகோதரர்கள் மாதிரி இருக்கிற இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள்ங்கிற அந்த சகோதர மனப்பான்மை கொண்டிருக்கிற அதையே இன்றைக்கி வந்து அழித்து நாசப்படுத்துவதற்கு மத அடிப்படையில் மக்களை மோத விடுக்கூடிய இந்த சக்தியை நாம் அனுமதிக்கக்கூடாது. அதுக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேணும். இந்த மாதிரி ஒரு விஷம் கலந்திருக்கிற அந்த பிரச்சாரத்தை தமிழக மக்கள் காது கொடுத்து கேட்கக்கூடாது. இது காலங்காலமாக நம்ம வகிச்சிட்ருக்கிற இந்த மத நல்லிணக்கத்துக்கு பெயர் பெற்று இருக்கிற இந்த மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்கு தமிழக மக்கள் என்றும் போல் அந்த மதசார்பின்மைக்கு உற்ற துணையாக திகழ வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.